ஒளி 2024 என்ற நல்லிணக்க தலைப்பின் கீழ் ஆதரவற்ற 70க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கான தீபாவளி கொண்டாட்டத்தை ஜிஎன்இ மற்றும் தி ஆனமலைஸ் குழுமம் ஆகியோரும் இணைந்து திருநெல்வேலி ஃபிளாரன்ஸ் காது கேளாதர் பள்ளி ஆடிட்டோரியத்தில் நடைபெற்றது. இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தராக திருநெல்வேலி கிழக்கு துணை ஆணையர் விஜயகுமார் கலந்து கொண்டார். தி ஆனமலைஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் ரகுராம், மேலாண்மை இயக்குநர் சுகன்யா ரகுராம் ஆகியோரும் வழிகாட்டுதலின்படி தி ஆனமலைஸ் ஏஜென்சியில் மதுரை பிரைவேட் லிமிடெட் தலைவர் பெரோஸ் பெர்னாண்டோ, துணைத் தலைவர் சேல்ஸ் பேச்சியப்பன், துணைத் தலைவர் சர்வீஸ் செல்வ சந்திர கணேஷ், துணை பொது மேலாளர் மகேஷ், குரூப் ட்ரைனர் சாந்தி, நிறுவன மேலாளர் அசோக்குமார், விற்பனை மேலாளர் சேல்ஸ் எஸ்ஐகேஎல் ராஜா, சர்வீஸ் மேலாளர் ஜெயக்குமார், வாடிக்கையாளர் சேவை முத்துகிருஷ்ணன் ஆகியோரின் மேற்பார்வையில் குற்ற செயல்களில் சிறை தண்டனை பெற்றவர்களின் குழந்தைகளுக்கு கல்வி உதவியும் தாழ்வு மனப்பான்மை போக்கும் வகையில் முன்னேறுவதற்கான ஆலோசனைகளும் தொழில் துவங்குவதற்கு உதவியும் வழங்கப்பட்டு வருகின்றது. ஜேஎன்இ அமைப்பின் ஊழியர் முருகன் நன்றி கூறினார். அந்த குழந்தைகளுக்கு புத்தாடைகள், பட்டாசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை திருநெல்வேலி ஆனமலைஸ் டொயோட்டோ ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.